நீங்கள் என்ன தான் இந்தியானால எங்களுக்காக இந்தியாவை எதிர்த்தே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசினா கூட கடைசியில் இங்கே வந்து தான் நிற்கணும் இந்தியா தான் வந்து உங்களுக்கு உதவி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வரும் இப்படி இந்தியா பாகிஸ்தானை பார்த்து சொல்கிற மாதிரி தான் பாகிஸ்தானுக்கு ஒரு பரிதாபமான நிலைமை வந்து வந்திருக்குங்க இப்போ உள்ள சூழ்நிலையில் இந்தியாவை நம்பி தான் வந்து பாகிஸ்தான் வந்து இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல அது என்ன விஷயம் அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பாகிஸ்தானில் வந்து ரொம்ப நிலமை மோசமாக போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் பொருளாதார நெருக்கடி வந்து அகலபாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வெள்ள வந்து பாகிஸ்தானை வாட்டி வதக்கிட்டு வருது இந்த சமயத்துல வந்து இந்த பிரச்சனை வந்து பத்தாம் சொல்லிட்டு பாகிஸ்தான் மக்கள் வந்து மலேரியா நோயால கடுமையா வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க மலேரியா வந்து கிட்டத்தட்ட பாகிஸ்தான் முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு மேல அதிகமாக வந்து பரவ வந்து ஆரம்பிச்சிருச்சு அதனால பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா உள்ள மக்களை வந்து இந்த மலேரியா நோயில இருந்து காப்பாத்துறதுக்கு வேற வழி வந்து இல்லை ஏன்னா இந்த கொசுனால தானே வந்து இந்த நோய் வந்து பரவுது கொசு வலைகள் வந்து நமக்கு இமீடியட்டா அதிகமா வந்து தேவைப்படுதும் இப்ப உள்ள சூழ்நிலை நம்ம இந்தியா கிட்ட மட்டும் தான் இதை வந்து கேட்டாக முடியும் ஏன்னா இந்தியா கிட்ட வந்து வாங்கினாதான் நமக்கு வந்து வேமா கொசுவலைகள் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து இந்தியா கிட்ட இருந்து அறுபத்தி லட்சம் கொசுவலைகளை வாங்குறதுக்கு முடிவு வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கான பெர்மிஷன்லாம் வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து கிராண்ட் பண்ணிட்டாங்க இது கூட வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் இந்த பெர்மிஷன் வந்து வாங்கியிருக்காங்க ஏன்னா வேற வழி இல்லை இந்தியா கிட்ட நம்ம ஆர்டர் பண்ணாதான் வந்து வேமா வந்து கொசு வந்து வரும் மக்கள் வந்து பரிதாபமான நிலைமையில் வந்து இருக்காங்க அங்க உள்ள மக்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்தியா கிட்ட வந்து வாங்குறதுக்கு பாகிஸ்தான் கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி செய்தியில் வந்து நமக்கு வந்து வருது ஏன்னா நமக்கே வந்து தெரியும் பாகிஸ்தான் பிரதமர் சபா வந்து எந்த அளவுக்கு உயரவாசனம் வந்து பேசினார் சொல்லிட்டு எங்க நாடு எவ்வளவு தூரம் மோசமான சுச்சுவேஷன் போனாலும் பரவாயில்ல எங்க மக்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல இந்தியா கிட்ட மட்டும் என்னைக்கும் உதவின்னு போய் நிக்கவே மாட்டோம் அவங்க கூட ட்ரேட் டைஸ் வந்து நாங்க ரெஸ்யூம் பண்ணவே மாட்டோம் காஷ்மீருக்கு எப்ப கொடுத்து சிறப்பு அந்தஸ்தை திரும்ப கொண்டு வராங்களோ அப்பதான் நாங்க இந்தியா கூட வந்து நாங்க வந்து பேசுவோம் இந்தியா கூட வந்து ட்ரேட் டைஸ் வந்து ரெஸ்யூம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தார் அதாவது வந்து எங்களுக்கு காஷ்மீர் தான் வந்து முக்கியம் பாகிஸ்தான் மக்கள்லாம் எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து முக்கியமே இல்லை அவங்க கஷ்டப்பட்டா பட்டு போறாங்க அப்படின்ற

கூடலாம் வந்து வர்த்தகத்தை முத மாதிரி வச்சுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக வந்து சொன்னாங்க கடைசியில் வந்து இப்போ உள்ள நிலைமைக்கு நம்ம இந்தியாதான் வந்து பாகிஸ்தானுக்கு உதவ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருக்கு இருக்கு நம்ம வேற ஏதாவது நாடுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கொடுக்குறோம் இந்த மாதிரி அவங்க நம்ம வந்து வாங்குறாங்கன்னா அது பெரிய விஷயம் இல்லை ஆனா நம்மளோட அண்டை நாடு பாகிஸ்தான் வந்து நம்ம கிட்ட வந்து வாங்குறாங்கன்னா பெரிய விஷயம் ஏன்னா பாகிஸ்தான் வந்து ரொம்ப வீரவசனம் வந்து பேசுவாங்க நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு வந்து கோதுமைகளை அதிகமாக மனிதாபிமான அடிப்படையில் வந்து கொடுக்குறோம் அதிகமாக அவங்களுக்கு வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து கொடுக்குறோம்னா பாகிஸ்தான் என்ன சொல்லுவாங்கன்னா எங்க ரூட்லாம் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது நீங்க வேணும்னா வேற ரூட் யூஸ் பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து இந்தியானால எங்களுக்கு வந்து ஆகாது இந்தியானால எங்களுக்கு கண்டாலே பிடிக்காது அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து பேசுவாங்க ஆனா இந்த மாதிரிலாம் வந்து பாகிஸ்தான் நினைச்சா கூட நம்ம இந்தியா வந்து நல்ல இடத்துல தாங்க வந்து இருக்கும்னு சொல்லணும் ஏன்னா உள்ள மக்கள் என்ன பண்ணாங்க பாவம் பாகிஸ்தான் கவர்மெண்ட் இந்த மாதிரி வந்து பண்ணா அங்குள்ள மக்கள் பாவம் ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை வந்து இருக்காங்க கிட்டத்தட்ட இந்த வெள்ளத்தினால ஆயிரம் பேருக்கு மேல தன்னோட வாழ்வாதாரத்தை வந்து இழந்துட்டாங்க அதனால உள்ள மக்களுக்கு வந்து உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து எய்டெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வந்து பிளான் பண்ணோம் அதாவது வந்து வெள்ள நிவாரண நிதியா இப்போ எப்படி மற்ற வந்து கொடுக்குறாங்க அமெரிக்கா இது போன்ற நாடுகள் அது மாதிரி நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணோம் எப்போ வந்து பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி வந்து பேசினாரோ எங்களுக்கு இந்தியாவோட உதவியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இந்தியா வந்து அப்படியே கிடப்பில் வந்து போட்டோம் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்துலேயே நம்ம இந்தியா வந்து உதவி பண்ணியிருக்கோம் ஆனால் நம்மளோட உதவிகள்லாம் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசினாங்க இதே மாதிரி தான் வந்து பங்களாதேஷ்கிட்டையும் பாகிஸ்தான் வந்து பண்ணாங்க அதாவது உங்களோட உதவியெல்லாம் எங்களுக்கு வந்து வேணாப்பா அப்படின்ற மாதிரி இப்போ பாகிஸ்தான் எந்த நிலைமைக்கு வந்துச்சுன்னா நேபாள் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து உதவி பண்ணுற அளவுக்கு ரொம்பவே ஒரு மோசமான சுச்சுவேஷனுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து வந்துருச்சுங்க ஆனால் இந்த மாதிரி நிலைமையில கூட பாகிஸ்தானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் பில்வால் புட்டோ போய் ஜெர்மனிக்கு போய் காஷ்மீர்ல அப்படி நடக்குது காஷ்மீர்ல இப்படி நடக்குது இந்தியாவை எதிர்க்கணும் ஐநா சபையில இந்த தீர்மானம் கொண்டு வரணும் அந்த தீர்மானம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்னதான் வந்து அவங்க நாடு மோசமான சுச்சுவேஷன்ல இருந்தாலும் அந்த நாட்டு மக்களை பத்தி கவலைப்படாம எப்ப பார்த்தாலும் இந்தியாவை பத்தியே கவலைப்பட்டு காஷ்மீர் பத்தியே பேசிட்டு இருக்காங்க இதுதான் வந்து ஏன் தெரியல எப்பதான் வந்து இந்த பாகிஸ்தான் வந்து திருந்த போறாங்களோ தெரியல உண்மையில அங்கு உள்ள மக்கள் நிலைமை நினைக்கும் போது கொஞ்சம் பரிதாபமா தான் வந்து இதுக்கு வந்து கண்டிப்பா வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து நிறைய மெஷர்ஸ் வந்து எடுத்து உள்ள மக்களோட வாழ்வு ஆதாரத்தை வந்து காப்பாத்தணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தா வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இன்னொடியில உங்களை வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்